அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம், 17வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். 16 டெஸ்ட்டு நம்ம முடிச்சிருப்போம். குரூப்பில் இருந்தவங்க 20 டெஸ்ட் முடிச்சிருப்பீங்க. யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது 17வது டெஸ்ட்டு. எக்ஸாம் அடுத்த வாரம் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஹென்ரியின் விரல் பதிவு நடைமுறை நூலில் உள்ளபடி விரல் பதிவுகளை வகைப்படுத்துதல் வேண்டும் என கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 817. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு பொய்யான சொத்துக்குறியை பயன்படுத்துவதற்கு தண்டனை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 482. கொஸ்டின் நம்பர் 3. தவறுதல், விட்டுவிடுதல் அல்லது ஒழுங்கீனம் காரணமாக தீர்ப்பு தண்டனை அல்லது முடிவு எப்போது எதிர்மறையாக செயல்படலாம் என கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 465. கொஸ்டின் நம்பர் 4. தமிழ்நாட்டில் 2வது காவல் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பி, 1989. கொஸ்டின் நம்பர் 5. எழுத்தில் உள்ள முந்தைய வாக்குமூலத்தை பற்றி குறுக்கு விசாரணை பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்ட பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 145. கொஸ்டின் நம்பர் 6. நிழற்படங்களை காலமுறையில் நீக்கல் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 822. கொஸ்டின் நம்பர் 7. வங்கித் தாள்களை அல்லது ரூபாய் நோட்டுகள் போலியாக தயாரித்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 489. கொஸ்டின் நம்பர் 8. நீதிமன்றம் வேலை செய்யாமல் மூடப்பட்டிருக்கும் தேதியை விலக்குதல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 471. கொஸ்டின் நம்பர் 9. 2002 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட காவல் மண்டலத்தின் தலைமை காவல் அதிகாரி யார்? ஆன்சர் பி, ஐஜி. கொஸ்டின் நம்பர் 10. நியாயமான அடிப்படையின்றி கேள்விகள் கேட்கப்படும் நேர்வில் நீதிமன்றத்தின் நடைமுறை பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்ட பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 150. கொஸ்டின் நம்பர் 11. சுற்றுக்காவல் ரோந்து பற்றி கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 830. கொஸ்டின் நம்பர் 12. உதவியற்ற நபரை கவனித்துக் கொள்ள மற்றும் தேவையானவற்றை செய்வதற்குரிய ஒப்பந்தத்தை மீறுதல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 491. கொஸ்டின் நம்பர் 13. நீதிபதி அல்லது நடுவர் தனிப்பட்ட வகையில் அக்கறை கொண்ட வழக்கு பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 479. கொஸ்டின் நம்பர் 14. முதலாக சிறப்பு காவல்படை பெண்கள் அணி ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் எது? ஆன்சர் பி, தமிழ்நாடு. கொஸ்டின் நம்பர் 15. சாட்சியின் நாணயத்தை குறை காணுவது பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்ட பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 155. கொஸ்டின் நம்பர் 16. குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் மைய குற்ற நிலையம் நேரடி பொறுப்பில் இருக்க வேண்டுமென கூறும் காவல்நிலை ஆணை. ஆன்சர் பி, பிஎஸ்ஓ 482. கொஸ்டின் நம்பர் 17. பிறன் மனைவியுடன் புணர்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு. ஆன்சர் சி, பிரிவு 497. கொஸ்டின் நம்பர் 18. நீக்கம் மற்றும் பாதுகாப்பு பற்றி கூறும் இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 484. கொஸ்டின் நம்பர் 19. ஒருங்கிணைக்கப்பட்ட நவீன காவல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி, 2004. கொஸ்டின் நம்பர் 20. பிரிவு 159 குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணத்தின் சொல்லப்பட்ட பொறுமைகளுக்குரிய சாட்சிகள் வாக்குமூலம் பற்றி கூறும் இந்திய சாட்சி சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 160. கொஸ்டின் நம்பர் 21. பதிவு கட்டு பிரிவு பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் டி, பிஎஸ்ஓ 851. கொஸ்டின் நம்பர் 22. அவதூறுக்கு தண்டனை பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் ஏ, பிரிவு 500. கொஸ்டின் நம்பர் 23. ஏல விற்பனையில் தொடர்புடைய பொது ஊழியர் சொத்தை வாங்கக்கூடாது அல்லது ஏலத்தில் ஏல கேள்விகள் கேட்கக்கூடாது பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 481. கொஸ்டின் நம்பர் 24. தலைமை காவலர்கள் சார்பு ஆய்வாளர் பதவி உயர்வு பெறுவதற்கான சரகத் தேர்வு முறை ரத்து செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ, 2006. கொஸ்டின் நம்பர் 25. சாட்சியத்தை முறையற்ற முறையில் அனுமதித்தல் மற்றும் தகுதியற்றதென ஒதுக்குதலுக்குரிய பற்றி கூறும் இந்திய சான்று சட்டப்பிரிவு. ஆன்சர் பி, பிரிவு 167. கொஸ்டின் நம்பர் 26. உள்ளூர் தேவைகளுக்கு பொருத்தமானது கூடுதல் பொது அறிவுரைகள் பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன். ஆன்சர் சி, பிஎஸ்ஓ 856. கொஸ்டின் நம்பர் 27. வழிபாட்டிடம் முதலியவற்றில் உட்பிரிவு 2 இன் கீழான குற்றத்தை செய்தல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு. ஆன்சர் டி, பிரிவு 505, சப் கிளாஸ் 3.
கொஸ்டின் நம்பர் 28. இராணுவ நீதிமன்றத்தின் வழி வழக்கின் விசாரிப்பதற்கு கட்டுப்பாடு கொண்ட நபர்களை படைத்தலைமை அலுவலர்களிடம் ஒப்படைத்தல் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவு ஆன்சர் சி பிரிவு 475. கொஸ்டின் நம்பர் 29. சென்னை புறநகர் காவல் ஆணையரகம் சென்னை பெருநகர காவல்துறையுடன் இணைக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் பி 24/8/2011. கொஸ்டின் நம்பர் 30. படிவு எண் 30 கூறுவது என்ன? ஆன்சர் சி சிறு குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்குரிய சிறப்பு அழைப்பானை. கொஸ்டின் நம்பர் 31. குற்ற நடப்பு ஏட்டில் வெளியிடுவதற்கான செய்தி பற்றி கூறும் காவல்நிலை ஆணையன் ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ 853. கொஸ்டின் நம்பர் 32. ஆயுட்கால சிறு தண்டனையால் அல்லது வேறு சிறு தண்டனையால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்களை செய்ய முயற்சிப்பதற்கான தண்டனை வழங்குதல் பற்றி கூறும் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு ஆன்சர் பி பிரிவு 511. கொஸ்டின் நம்பர் 33. காலை வரையறையின் தொடக்கம் பற்றி கூறும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு ஆன்சர் டி பிரிவு 469. கொஸ்டின் நம்பர் 34. முதன் முதலில் மானிய விலையில் பல்பொருள் அங்காடி தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் டி அனைத்தும் சரி. ஏ ஆவடி டிஎஸ்பி பட்டாலியன், திருச்சி பட்டாலியன், மதுரை டிஎஸ்பி பட்டாலியன், இதில் தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆன்சர் டி அனைத்தும் சரியானது. கொஸ்டின் நம்பர் 35. ஒரு பிணை ஆவணத்தை நடைமுறைப்படுத்தப்பட்ட பற்றுகை செய்ய கட்டளை பற்றி கூறும் படிவு எண் ஆன்சர் டி படிவு எண் 47. இதில் 35 கொஸ்டின் பார்த்துருப்போம். 35 கொஸ்டினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு நீங்கள் டிக் பண்ணி பார்த்துக்காங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்து வரும். எக்ஸாமில் வந்து நம்ம லா மார்க்கு உளவியல் மேக்ஸிமம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா நம்ம பொது அறிவு கூட கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னு நம்மளுக்கு 30 கொஸ்டின் எப்படியாவது மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். அதனால் லா உளவியல் நல்லா படிங்க, நல்லா படித்து நல்லா மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.